பாரு, நீ வீட்டுக்கு வா பாருது, வா பாருது, வா வா பாருது, கைய பிடியா பாருது, நீ வீட்டுக்கு வா பாருது. சாரி சொல்றேன்ல, காப்பாத்துங்க. ஏ என்ன நீ திடீர்னு கோத்துல வாயா போயினா பாருது, வா பாருது, பாருது, வா. இந்த யாருன்னு தெரியாதுங்க, ஒரு பொம்பளை ஏய் அடிச்சு புத்தி வரும். ஏய் தூக்கி பாரு, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுக்கு போறான் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கும். வீட்டுக்கு பாருது, தூக்கி மோலாம் போலீஸ் ஸ்டேஷன். தேவி செல்லம், நீ போய் அப்பாவையும் பத்ரி அண்ணனையும் கூட்டிட்டு வந்துரு. சரி போறேன். உன் பையனையும் கூப்பிடு. ராஜேஷ் சாப்பிட வா. மா பெரியப்பா வரட்டுமா? என்ன அருமையான வாசனை! எல்லாம் என் சிவகாமியோட கை வண்ணம் தான், ஆனா வாசனை மட்டும்தான் வருது. யாருக்கும் என் மேல இறக்கம் வரமாட்டேங்குது. இப்படி பட்டினி போட்டு கொல்றாங்களே, அப்படி என்ன கல்லு மனசு உங்களுக்கு? இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே மனிதாபிமானமே இல்லாமல் போச்சு. சே, வெரி பேட் ஃபேமிலி. அப்பா டின்னர் ரெடி, ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. இப்போ வரேன். உடனே வாங்க. ராஜேஷ், சாப்பாடு நான் எடுத்து வச்சா சாப்பிடுவியா, இல்ல உன் பொண்டாட்டி வந்து எடுத்து வச்சாதான் சாப்பிடுவியா? என்ன அவளுக்கு இவளுக்கு பொழுதே போகாதே. உன்னதானடா கேக்குறேன், வாய திறந்து பதில சொல்லு. நான் எடுத்து வைக்கவா, இல்ல உன் பொண்டாட்டி தான் எடுத்து வைக்கணுமா சொல்லு. அவ எடுத்து வைக்கிறதா? அவ முதல்ல சமைக்கட்டும், அதே எடுத்து வைக்கட்டும். நீ சமைச்சு அவ எடுத்து வைக்கிறதுக்கு நீ என்ன சமையல்காரியா என்ன? அக்கா மாலதியும் சமைப்பா, என்ன யாரும் சாப்பிட முடியாது. சமைச்சிட்டாலும் அப்படியே வீடே மணந்துரும் பாரு. இவ வேற சேர்ந்துட்டாளா? இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. சிதம்பரம், நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன், வாயன். சரி வா. சாப்பாடு எடுத்து வையே. ராஜேஷ் வா, சந்தோஷம் கூப்பிடு. அண்ணன் வரலையா பெரியப்பா? இன்னும் வரலையா? இருமா, அவன் வந்து போன் போட்டு பாரு.
பெரியப்பா, அண்ணனு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சிதம்பரம் சார் தானே? சிதம்பரம் தான் பேசுறேன், சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு சார்? நீங்க வாங்கல, வாங்க நேர்ல பேசுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். என்ன இன்ஸ்பெக்டர், காரணத்தை சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்குறீங்க. பயப்படாதீங்க, உங்க சன் சந்தோஷ். சந்தோஷுக்கு என்னாச்சு சார்? பயப்படாதீங்க சார், பெருசா ஒண்ணும் இல்ல. அவர் குடிச்சிருக்காரு, ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம். சந்தோஷ் குடிச்சிருக்கானா? பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள். இன்ஸ்பெக்டர், அது சந்தோஷ் தானா? சிதம்பரம் சார், நம்ம சந்தோஷ் சார் பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கிளம்பி வாங்க சார். சார் என்ன சார் அவனுக்கு? அவனுக்கு ஒன்றும் அலையே, நல்லா இருக்கிறாங்க சார். நல்லா இருக்கார் சார், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, கிளம்பி வாங்க பேசலாம். உடனே கிளம்பி வரேன். டேய் வண்டிடுறா. என்ன சந்தோஷ் குடிக்கிறானா? என்ன சொல்றாங்க? வண்டிடுப்பா. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை சோதனையா வந்துட்டு இருக்கு தெரியல. என்னது, சந்தோஷ் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? எனக்கு எதுவும் புரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. நான் வந்து சொல்றேன். என்ன சித்தி? என்ன சித்தி, போயிட்டு அங்க போல இருக்கு. தெய்வமா, என்னமாச்சு? அண்ணன் இந்த நேரத்துல கிளம்பி எங்க போறாரு? தேவிமா, அதான் போயிட்டாங்களே, நீ உள்ள போ. ஏய் முட்டாள், அறிவில்ல உனக்கு? தேவிமா நீயாவது சொல்லுமா என்னாச்சு? தேவிமா, கண்டவங்க கிட்டயும் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. ஏய், உங்க நல்லதுக்கு தான் கேக்குற, அறிவு கெட்டவள போய. எனக்கு என்ன என்னங்கடி நடக்குது இந்த வீட்டுல? பெரிய மர்ம நாவல் மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் உடையன்னு பார்த்தா கடைசியில் எல்லாம் மொக்கையா ஆயிடுது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன என்ன சந்தோஷ், அப்பா வந்திருக்கேன்டா. டேய் கடை திறந்து பாரு. டேய் கண்ணா,
என்னாச்சுடா உனக்கு? என்னடா இந்த கோலம்? என்னாச்சுடா, என்னாச்சு சொல்லு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் பாரதி சாரி தான் கேட்கணும். அடிக்காதீங்க பிளீஸ். நான் பாரதி அடிக்கலாம் சொல்லு. அடிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், யார் என் பையன் அடிச்சது? சிதம்பரம் சார், கோபப்படாதீங்க சார். சந்தோஷ் குடிச்சிட்டு போதையில் ஒரு பொண்ணை பாரதியில் நினைச்சு கையை பிடிச்சி எடுத்திருக்காரு. அது ஒரு மோசமான ஏரியா சார். அவங்க தான் அடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? பாரதியை நினைச்சு பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருத்தானே? ஆமா சார், சந்தோஷ் போதையில அந்த பொண்ணை பாரதியில் நினைச்சு கையை பிடிச்சி எடுத்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு. அவங்க சொல்றதையெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில சந்தோஷ் இல்லை சார். அதான் பப்ளிக் எல்லாம் அடிச்சு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பத்திரி, என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. என் பையன் குடிப்பழக்கத்தை நீக்க விட்டுட்டா எப்படி திடீர்னு இப்படி? ஏன்டா இந்த சோதனை? இதெல்லாம் பாத்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? சிதம்பரம் பிளீஸ், நீ டென்ஷன் ஆகாதரா, கொஞ்சம் அமைதியா. அண்ணனை வீட்டுக்கு கழிச்சு போலாம் பெரியப்பா. சார், நாங்க அண்ணனை வீட்டுக்கு கழிச்சு போலாம்ல? இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? நாங்க வேணா வக்கீல வர சொல்லவா? வேண்டாம் சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் தான் சிதம்பரம் சார் பத்தியும் சந்தோஷ் சார் பத்தியும் அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி போதையில ஏதோ தெரியாம பண்ணிட்டாருன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். அவங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போங்க சார். சார் சார், எடுத்துறேன். மாண்டியன் வாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா ஒரு கை கொடுங்க. வாங்க மெதுவா போடுங்க. எந்திரிங்க மெதுவா. ஏய் ஓடுறா. சிதம்பரம் சார், சந்தோஷாருக்கும் பாரதி மேடத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா சார்? அவன் பொண்டாட்டி பாரதியே அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டான். ஒருவேளை அவன் அப்ப சொல்ல வந்திருந்தாலும் சொல்ல விட மாட்டான். சந்தோஷ், இதுக்கு தேவையில்லாம என்ன சம்மந்தப்படுத்துறீங்க? எனக்கு இந்த விஷயம் இப்பதான். மூடு, உனக்கு இந்த விஷயம் தெரியாது? எனக்கு தெரியாது சந்தோஷ். ஏன் ஏன் இப்படி நடிக்கிற? புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். ஏன்னா உன்னை கேட்காம உன் சிதம்பரம் மாமா ஒன்றும் பண்ண மாட்டாரு. நீ சொல்றதான் அவர் பண்ணுவாரு. நீ தான் அவருக்கு கீ கொடுக்குற. அவர் வெறும் பொம்மை. நீ சொல்றதான் அவர் பண்ணிருக்காரு. நீ என்கிட்ட வந்து இப்படி ஆக்ட் பண்ணதானே, உன் மேல எனக்கு சந்தேகம் வராது. அதான் பாரதிய காணும் அம்மா. காணும? இங்க எங்கேயாதாம இருப்பா. இல்ல மாமா, விடிய காலையிலே பேக் எடுத்துட்டு போறதா செக்யூரிட்டி சொல்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ சரி, எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னோட முடிவு இதுதான். ஐயோ ஐயோ, ஏன் இப்படி வார்த்தையால இதை கொல்ற? ஏன பழி வாங்குற? அந்த பொண்ணை இவர் கையப்பிடிச்சு இழுக்கும் போது கூட பாரதி மேடம்னு தப்பா நினைச்சுதான் கையப்பிடிச்சு இழுத்துருக்காரு. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரமா பாரதி பாரதினு தான் புலம்பிட்டே இருந்தார் சார். கொஞ்சம் பிரச்சனை தான். பாரதி கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சந்தோஷ் சார், பாரதி மேடத்து மேல ரொம்பவே உயிரா இருக்காரு. நீங்க எப்படியாவது பாரதி மேடத்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க சார். அவங்க பிரிவால தான் சந்தோஷ் சார் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சார் பண்றது? வீதி விளையாடுது. சாரி சார், தொந்தரவு பண்ணிக்கணும். நாங்க வரோம். நல்ல வேலை உங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்களே. நீங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும் சார், நீங்க அவரை பார்த்து அழைச்சிட்டு போங்க. கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி சந்தோஷ் சார் காரை வீட்டில் கொண்டு விட சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புறோம், போகலாம். தேங்க்யூ சார். இருக்கட்டும்.
தேவிமா, ராஜேஷ், ராஜேஷ் என்னடா ஆச்சு? ஐயோ சந்தோஷ், சந்தோஷ், ஐயோ சந்தோஷ்க்கு என்னடா ஆச்சு? சந்தோஷ் பாத்து பாத்து ஐயோ ராஜேஷ், ரெண்டு நிமிஷம் பார்த்த தண்ணியில புழிஞ்சு அவனை குடிக்க வைங்க. எடுத்துட்டு வா. ராஜேஷ், ஜூஸ் கொடுத்த பிறகு ஷவர் கீழே உட்காந்து வச்சு தண்ணியை திறந்து விடுங்க, அப்பதான் தெரியும். சுவாமி, தேவி, சீக்கிரம் வரீங்களா? சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் மாமா. சீக்கிரம் தண்ணி ஊத்து. இரு, போதும். அவனா குடிப்பானா? போதையில இருக்கான், மூக்க பிடிச்சு ஊத்துறா. கொஞ்சம் குடிங்க, மெதுவா மெதுவா விடுறா, குடிடா. அப்படிதான் மெதுவா. கொஞ்சம்